ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் ஐடி கம்பேரிசன் வீடியோ தான். அதாவது இப்படியெல்லாம் ஐடி இருக்குமாடா அப்படின்ற அளவுக்கு வாயப்புழக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஐடி தான். இப்போ பார்க்க போகிற ஐடி எல்லாமே உண்மையிலேயே வெறித்தனமாக இருக்க போகுது. இந்த வீடியோக்கு இப்போ ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னால் ஆளுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கன் ஆன் பண்ணி விட்டிங்க. நம்ம போகிற வீடியோலாம் டான் டான் வந்து கொண்டிருக்கோம். இதில் உங்களுக்கு பிடிச்ச ஐடியும் கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி. இப்போ வாங்க நம்ம வீடியோ குழப்பலாம். இதில் நம்ம பார்க்க போகிற ஐடி இந்த ஒரு ஐடி பார்த்தீங்கன்னா 2020 இந்த ஐடி இப்படி இருந்தது. இப்போ 2023 எப்படி இருக்க போதோ தெரியல. அந்த டைமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு ஐடியில் எவ்வளோ தான் எலைட் பாஸ் போட்டாலுமே இந்த ஒரு கடைசியாக போட்டிருக்க ரெண்டு சீசன் எலைட் பாஸ் மட்டுமே தான் காட்டிக்கொண்டே இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க, இந்த ஒரு ஐடியில் அந்த ஒரு பக்கவுண்ட் இருந்து. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஐடியில் எவ்வளோ தான் கேம் ப்ளே பண்ணாலுமே லெவல் கன்ஃபார்மாக ஏறவே ஏறாது. குறிப்பிட்ட லெவலுக்கு பிறகு வரும், அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் லெவல் ஏறாது. அதனாலேயே கூடுதலான பிளேஸ் இந்த ஒரு ஐடியெல்லாம் ஓப்பன் விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. ஐடியெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லைக்கில் பார்த்துக்கொள்ளுங்க ஒரு 3500 லைக். கில்டு கூட பார்த்துக்கொள்ளுங்க, அவனோட கில்டு தான் அது பசின்னு சொல்லி நம்ம கில்டெல்லாம் கூட இருக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு ஐடி செம மிஸ்டியஸான ஒரு ஐடி. ஏன்னு சொன்னால் இந்த ஒரு ஐடியில் B2K ரிலேட், அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு 7th 9th என்னன்னு தெரியல அந்த ஒரு எலைட் கூட பார்த்திங்கன்னு சொன்னால் போட்ட உடுப்பு கூட இருக்குது. ஆனால் அவன் போட்டதுக்கான எலைட் பாஸ் அந்த சீசனே இல்லை. பிளேயிங்கெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க கம்மியாக தான் இருக்குது. இந்த ஒரு ஐடியில் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த அதாவது எலைட் பாஸ் எவ்வளோ தான் போட்டாலும் கலெக்ஷன் எவ்வளோ தான் இருந்தாலும் லெவலும் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஒரு பெட் கலெக்ஷனும் ஏறவே ஏறாது. அதனாலேயே பார்த்திங்கன்னா கூடுதலான பிளேஸ் இப்படியான ஐடியெல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் வச்சிருந்தும் ஒரு பிரயோசனமே இல்லையே, அதனால் பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த ஐடி இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது 2023 இப்போ இந்த ஐடி பார்த்திங்கன்னு சொன்னால் அதே நேம் அதே கில்டு அதே லெவல் பார்த்துக்கலாம். 30 நாளைக்கு ஆஃப்லைன் போன ஐடி. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பேனர் அவத்தர்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த லாஸ்ட்டாக போட்டு அதே லைட் பாஸ் அப்படியே இருக்குது. பூயா பாஸ் ஒரு சீசன் இப்போ வந்து போயிருக்கேன், பார்த்துக்கொள்ளுங்க. இவன் அவ்வளோ நாள் ஆஃப்லைனில் இருந்த ஐடி இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் அதாவது பூயா பாஸ்லாம் வந்து முடிய ஒருக்கா கேமுக்கு வந்து அந்த பெட்செல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பெட் கூட கிளைம் பண்ணி விட்டு போயிருக்கான். பயோக்கு அப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள், பயோலாம் அப்படியே தான் இருக்குது. பிளாக் டிஷர்ட் போட்டிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரிஞ்சிருக்கும். அந்த டைம் அந்த ஒரு எலைட் பாஸ் உடு போட்டு போனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு பிளாக் டிஷர்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த இயர் பேன் அந்த மாஸ்க் அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டிருக்கேன். இது ஒரு ஓல்டு ஐடி, இது கன்ஃபார்மாக சொல்லுவேன், இது ஒரு ஓல்டு ஐடி தான். இவன் பார்த்தீங்கன்னா பிளேயிங் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி அந்த ஐடி பார்த்தீங்கன்னா நார்மலாகவே தான் இருக்குது. இவன் வாடுறதும் கேம் அதாவது அந்த கேமே இந்த ஐடியில் வரதுக்கே விருப்பம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னால் இப்படி இருக்க ஐடியில் யார் தான் விளையாட போகிற லெவலும் ஏறாது. அந்த வார பெட் கலெக்ஷனுமே காட்டலன்னு சொன்னால் என்னத்துக்கு தான் இந்த ஐடி. அதனாலே பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலான பிளேஸ் இப்படியான ஐடியெல்லாம் விட்டுட்டு போயிடுவானுகள். அடுத்த ஐடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு ஐடிங்க. இந்த ஐடியில் அப்படி என்னடா இருக்குன்னு கேட்குறீங்க, 0 லைக்கு. அது மட்டும் இல்லாமல் 56 லெவலில் கூட இருக்குது இந்த ஒரு ஐடி, பார்த்துக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஐடியில் அந்த ஒரு ஃபெஸ்டலைட் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். இவன் போயிருக்க மெச்சும் அது மட்டும் இல்லாமல் இவனோட லைக்கும் தான் எனக்கு பெரிய டவுட்டாகவே இருக்குது. நீங்களே பார்ப்பீங்க, அதுக்கு ஒரு உங்களுக்கே யோசனை வரும். லைக்கை பாருங்கள், 0 லைக்குங்க. இப்படியான லைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 56 லெவல் இருக்க ஐடிக்கு இவ்வளோ லைக் இருக்குமா? இவ்வளோனே லைக்கே இல்லைங்க. இவனோட பிளேயிங்கை பார்த்துக்கொள்ளுங்க, இவனோட பிளேயிங் இப்போ பாருங்கள். நான் லாஸ்ட்டாக நான் அதாவது 3 வருஷமாக பிளேயிங் பண்ணேன் அந்த பிளேயிங்கை காட்டுறேன். இவன் 2 சீசனாக தான் பிளேயிங் பண்ணான். இவனோட மெட் பிளேயிங்கை பாருங்கள், 4000 அதாவது 5000 மெச்சிக்கிட்ட பிளேயிங் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் 8000 கிலோ வரைக்கும் இப்போ அடிக்க போகிற காட்டுறோம். இப்போ நான் என்னோட ஐடியை காட்டுறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட நான் இப்போ ஒரு 3 வருஷத்துக்கிட்ட பிளே பண்ணுறேன், பார்த்துக்கோ. 3 வருஷத்துக்கிட்ட பிளே பண்ணியும் பாருங்கள் இந்த ஒரு ஐடியில் எவ்வளோ மெச் பிளே பண்ணியிருக்கேன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். 1571 மெச் தான், பார்த்துக்கொள்ளுங்க. மூண்டும் வேணால் கிட்டத்தட்ட 1 வருஷம்னு வைங்களேன், நான் ஃபுல்லாகவே 1 வருஷத்துக்கிட்ட நல்லா தான் பிளேயிங் பண்ணேன். அது இருக்கும் வரைக்கும் பார்த்துக்கொள்ளுங்க ஒரு 1500 மீட் தான் பிளேயிங் பண்ணியிருக்கேன். எனக்கு பெரிய டவுட் என்னென்னு சொன்னால் இந்த ஐடி எப்படி இவ்வளவு லைக் அதாவது இவ்வளவு மெச்சு பிளேயிங் பண்ணியிருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு லைக்கு இல்லாமல் இருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க, 0 லைக்காக தான் எனக்கு பெரிய இதாகவே இருக்குது. என்ன நடந்திருக்குமோ தெரியலை, பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது இவன் கிட்டத்தட்ட எப்படி ஒரு 4000 மெச்சுக்கிட்ட பிளேயிங் பண்ணியிருக்கான், ஆனால் ஒரு லைக்கு கூட இல்லாமல் இருக்குது. இப்போ இவனோட அதாவது இவன் இப்போ எத்தனை மெச் பிளே பண்ணியிருக்கான்னு சொல்லி நீங்களே பாருங்கள். அதாவது கிட்டத்தட்ட 4900 மெச்சிக்கிட்ட அதாவது பிளேயிங் பண்ணிட்டு இருந்த ஐடி தான், பார்த்துக்கொள்ளுங்க. அது மட்டும் ஃபெஸ்டலைட் இருக்க ஐடி. இந்த ஒரு ஐடி ஹெக் பண்ணி தான் இப்படி ஆயிருக்குமா அப்படி இல்லாட்டி அதுவோ இவன் அதாவது இப்படியான ஆட்கள்லாம் இருந்தான்டா ஒரு வருஷத்துலேயே 100-200 லெவலுக்கிட்ட போயிடுவானுங்க. 100 லெவல் தான் இருக்குது, இருந்தாலும் அந்தளவு ஸ்பீடாக இருக்குங்க இந்த ஒரு ஐடியில். நீங்களே பார்த்துக்கொள்ளுங்களேன், 56 லெவல் 2 சீசன் தான். அது மட்டும் இல்லாமல் இவன் பிளேயிங் பண்ணியிருக்க மெச்சை பாருங்கள், கிட்டத்தட்ட 5000 மெச்சு 2 சீசனில். அது
அதுவும் இல்லாமல் ரெண்டு சீசனில் அடித்து கில்ல பாருங்கள், 9000 கில் கிட்ட நெருங்கிட்டான் பார்த்துக்கொள்ளுங்க, 8000 கில் இப்போ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஐடி எப்படி இப்படி போயிருக்கும் அதுதான் எனக்கு பெரிய டவுட்டாக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அடுத்த ஐடியை பார்ப்போம். இந்த ஐடி என்னமோ வெளியே பார்க்கும்போது பாட் ஐடி மாதிரியே இருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் என்னோட அது யூஐடியை பாருங்கள், 10 டிஜிட்டில் இருக்குது. இந்த ஒரு 10 டிஜிட் நம்பர் இருக்க ஐடி ஒரு பாட்டை மாதிரி தான் இருக்குது. உள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் எலைட் பாஸ் தரமாக போட்டு வச்சுருக்கிறான்னா இந்த ஐடியோட லெவலை பார்த்துக்கொள்ளுங்க, 100வது லெவல். அது மட்டும் இல்லாமல் இவனோட எலைட் பாஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே போட்டுருக்கிறான், பெச்செல்லாம் சேர்த்துருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இவனோட லெவல் அண்ட் லைக் ரெண்டையும் பாருங்கள், நீங்களே ஷோக் ஆயிருவீங்க. டே எப்பட்றா எப்பட்றா அந்த மாதிரி தானே இருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க 100வது லெவல். அது லைக்கை பாருங்கள், ஒரே ஒரு லைக், 10 டிஜிட் நம்பர் இப்போ ஓப்பன் பண்ண அக்கௌண்ட் மாதிரி இருக்குது. பாதுங்களுக்கு என்னோட மெச்சஸ் பிளேயிங்க பாருங்கள், 16 கில் தான், 9 மெச்சுக்கு போய் அடிச்சிருக்கோம், ஒரு ரெண்டு அப்படி தான் பாருங்கள். ஒன்றுமே அவ்வளோவா 100 அதாவது 50-20 மெச்சுக்கு கூட பிளேயிங் பண்ண வேலைண்டா இந்த ஒரு ஐடி பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஒரு ஐடி எப்படி இப்படி ஆகிருக்குன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவில் இந்த ஒரு ஐடி கரீனா சைட்லேருந்து அதாவது ஒஃபீஷியலாகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஐடியாவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சதை கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். பார்த்துக்கொள்ளுங்க இந்த ஒரு ஐடி 100வது லெவல், ஒரே ஒரு லைக், மண்டையெல்லாம் குழப்புதுங்க. முதல் பார்த்த ஐடிக்கு 0 லைக், இந்த ஐடிக்கு ஒரே ஒரு லைக், 100வது லெவல் கன்ஃபார்மாக என்னன்னே தெரியலை. இப்போ இந்த ஐடி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். கிட்டத்தட்ட 2 வருஷம்னு வைங்களேன், 2 வருஷத்துக்கிட்ட ஆகிட்டு இப்போ இந்த ஐடி எப்படி இருக்க போதோ தெரியலை. ரீஜின் வேற 2 கூட காட்டுது. இது நம்ம சிங்கப்பூர் சர்வரில் அடித்தாலும் இப்படி வருது. இந்த ஒரு ஐடி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே 100வது லெவல், 1 லைக்கில் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 40 லைக் வரைக்கும் எடுத்துருக்கு. பார்த்துக்கொள்ளுங்க அதே யூஐடி தான், ஒன்றுமே சேஞ்ச் பண்ணவே இல்லை. உடுப்பு கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கேர்ள் கேரக்டர் தான் வச்சுருக்கேன், அந்த டைம் இது ஒரு கேர்ள் கேரக்டர் தான் நான் நினைக்கிறேன். இது ஒரு கேர்ளோட ஐடின்ட்டு இந்த ஒரு ஐடியோட அவத்தார், அவத்தார் அண்ட் பேனர் ரெண்டையுமே பார்த்துக்கொள்ளுங்க. பேனர் கூட அதாவது எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது, ஆனால் இந்த ஒரு அவத்தார் நான் கிட்டத்தட்ட எங்கேயுமே பார்த்ததே இல்லை. இந்த ஒரு அவத்தார் உங்களுக்கு அருகாச்சும் தெரியும்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு சத்தியமாக தெரியவே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்க இவனோட பூயப்பாஸ் அண்ட் கில் அதாவது மேட்ச் போன பிளேயிங் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 56 மேட்ச் 59 கில். அது மட்டும் இல்லாமல் டுவோவில் 2 மேட்ச் 4 கில், அது ஸ்குவாடில் பார்த்திங்கன்னா ஒரு 37 மேட்ச் போய் 19 கில், 7 மேட்ச் வின் பண்ணி கூட இருக்கிறான். மேட்ச் பிளேயிங்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொக்கையாக இருக்குங்க. ஆனால் உண்மையை சொல்ல போனால் இந்த ஒரு ஐடி பொட் ஐடி, அதாவது இப்போ நியூவாக புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ண ஒரு ஐடி, முதலாவது லெவல். புதுசாக ஆனால் இது பார்த்தீங்கன்னா கூடுதலாக நான் நினைக்கிற மட்டும் இது ஒரு கரீனா ஒஃபீஷியலாக உருவாக்கப்பட்ட ஐடியா கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லவும் மாட்டேன். அடுத்த ஐடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு ஐடிங்க, இந்த ஐடி அப்படி என்னடா இருக்குன்னு கேட்குறீங்க. இந்த ஒரு ஐடியோட எத்தனை நம்பர் டிஜிட் இருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். 8 நம்பரில் இருக்க ஒரு யூஐடி, இந்த ஒரு 8 நம்பரில் இருக்க யூஐடி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் நீ ஒரு ஃப்ரீஃபயர் எப்பயிலேயே வந்து அதாவது ஓல்டு பிளேயர் இருந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும். 8 டிஜிட் நம்பர் இருந்துச்சுன்னா இது ஒரு ஓல்டு ஐடி. இந்த ஒரு ஓல்டு ஐடியில் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கும் B2K அந்த ஒரு எலைட் பாஸ் தொப்பி கூட இருக்குது, ஏஞ்சல் பேன் கூட இருக்குது, அதெல்லாம் விடுங்கங்க. இப்போ சேர்த்துருக்க பெச்சை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் செத்தே போயிடுவீங்க. அதை நான் லாஸ்ட்டாக காட்டுறேன் பாருங்கள். அதாவது இப்போ காட்ட லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2023 எவ்வளோ பெச்சு எடுத்துருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நெஞ்சடைக்க கூட சான்ஸ் இருக்குங்க. அப்படி இருக்கும் என்னோடய பெட் கலெக்ஷன்லாம் பாருங்கள், 1 லட்சம்னு சொல்லி 3 மாதம் 1 லட்சத்துமே எடுத்துருக்குறான். அதாவது கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னுக்கு இப்போல்லாம் இந்த ஐடி எவ்வளோலாம் டோப்பப் பண்ணியிருக்குன்னு சொல்லி நீங்களாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே மயக்கம் போட்டே விழுந்துருவீங்க. சத்தியமாக சொல்கிறேங்க, இந்த ஐடியோட இப்போ பாருங்கள் எத்தனை பெட் கலெக்ட் அம்மாட்ட சி ஐயோ வாயெல்லாம் பாருங்கள் பதறதுங்க. பெட் கலெக்க பார்க்க வச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கான்னு நீங்களே பாருங்கள். 50,000, 75,000, 40,000, 50,000, 60,000, 63,000, 14,000, 45,000, 45,000, அட சாமியோய் இப்படியெல்லாம் பெட் கலெக்ட் பண்ணுறேன்னு சொன்னால் நம்மளோட சொத்தை வித்தாலும் காணாதுங்க. ஐயே
கடவுளே இப்படியெல்லாம் என்னென்னு டோப் பண்ணுறாங்களோ தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். நான் நினைக்கிற மட்டும் பார்த்தீங்கன்னா நான் பணக்கார விட்டு பய உள்ளே இருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2023 இவன் எவ்வளோ டோப்அப் பண்ணி, அதாவது ஐடி என்ன மாதிரி இருக்கோ தெரியல, உள்ளுக்கு போய் பார்த்துக்குவோம். ஐடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நார்மலாக எல்லா ஐடியுமே இருக்க மாதிரி தான் வெளியே இருக்குது, சுல்தான் அப்படின்னு சொல்லி என்னமோலாம் இருக்குது. உள்ளுக்குள்ளே போய் பார்ப்பேன் ஐடி எப்படியோ இருக்கோ தெரியலை. பார்த்தீங்கன்னு சொன்னால் பய உள்ள பயோவில் பார்த்தீங்கன்னா சுல்தான் ஃப்ரீஃபயர் டோப், அதாவது ரீஜன் குளோவல்லே பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 இயர்ஸாக இருக்கிறான். நாம பார்த்துக்கொள்ளுங்க, இவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படியெல்லாம் டோப்பு பண்ணுறாங்களோ தெரியலை, சத்தியமாக எனக்கு என்ன தெரியலை. லெவல் 66வது லெவல் பார்த்துக்கொள்ளுங்க, இவனோட பூயா பாஸ் பல பலாண்டு ஓடிக்கொண்டிருக்குது, அவ்வளவு பெச்சு எண்ணிக்கையே இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கு. இவனோட பிளேயிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நார்மலாக இருக்கிற பிளேயிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ பெரிய ஐடி இருந்தும் பயவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோவா பிளேயிங்கே பண்ண மாட்டான் போல. பார்த்தீங்கன்னு சொன்னால் பெச்சு, அதாவது அவன் டொப்பப் பண்ணி இவன்ற ஐடியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பயவிலைக்கு அவ்வளோவா விளையாடத்தான் தெரியாது போல், ஓல்டு ஐடியாவே இருந்தாலுமே பயவில் நான் விளையாடவே மாட்டேன்டா, டொப்பப் பண்ணி பெச்சு மட்டும்தான் நான் எக்கச்சக்கமாக எடுப்பேன்ற மாதிரி பெச்சு கலெக்ஷனை பாருங்கள். சும்மா 50,000, 40,000, 55,000, 50,000 பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மாதம் மட்டும்தான் 5,000 மட்டும் எடுத்திருக்கான், மிச்சது எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே 50,000 அப்படியே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கு வரைக்கும் எடுத்திருக்கான். பூயா பாஸ்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 லட்சம் அப்படியெல்லாம் எடுத்திருக்கான். நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க, உண்மையிலேயே இவெல்லாம் டோப்பு பண்ணேன்னு சொன்னால் அவங்க எப்படியெல்லாம் டோப்பு பண்ணுவான்னு தெரியலை, எப்படியாச்சும் 20,000,000 லட்சக்கணக்கில் சொன்னால் டொப்பு பண்ணி அழிச்சிக்குவான்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க, இப்படி யாரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டொப்பு பண்ணான்டா பாடுறா, உன்னை விட டொப்பு பண்ணுற ஒருத்தன் இருக்கிறான்டாண்டா அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை. கில்டு கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் தான் லீடர். பார்த்தீங்கன்னா பேர் அவத்தரெலாம் பார்த்தீங்கன்னா பாட்டு மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமான விஷயம் வரைக்கும் வச்சிருக்கான் ஐடிக்குள்ளே. பிளேயிங் பண்ண மெச்செல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 7,000 கில்லு 2,000 கில் அப்படி தான் அடிச்சிருக்கான். பார்த்துக்கொள்ளுங்க அந்தளவுலேயே அவனோட பிளேயிங் எப்படி இருக்குண்டு. இவன் வச்சிருக்க ஐடி கன் ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்கன்னா மெக்ஸாக தான் இருக்குண்டா, இவ்வளவு பெச்சிக்கு செலவழிக்கிறவன் அந்த ஒரு சிம்பிள் மேட்டராக இருக்கும். ஒரு கன் மெக் பண்ணுறதுலாம் இவனுக்கு ஒரு சும்மா சாதாரணமான விஷயம், இந்த போ பிடிச்சிக்கொண்ட மாதிரி எடுத்து வந்து அடுத்த செகண்டே மெக்ஸில் போய் உள்ள கையில் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் பைய உள்ள. இப்போ பார்த்த ஐடியிலேயே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடி பிடிச்சிருக்கும், அவ்வளாட்டி இந்த ஐடி எனக்கு வாய புழக்கிற மாதிரி இருந்ததுடா அப்படின்ற மாதிரி இருக்கிற ஐடியை மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் டான் டான் வந்துக்கொண்டு இருக்கும். இனி எக்கச்சக்கமான ஐடி சம்மந்தமான வீடியோஸ் தான் வரப்போது, அப்படி வர வீடியோவில் உங்களுக்கு உடனே ஒன்று வந்து சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆன் பண்ணிவிடுங்க. பாய், லவ் யூ ஆல்.